போட்டி தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முந்நூற்றி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்களுக்கான போஸ்டிங்ஸ்க்கான மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பல வீடியோஸ் இதிலேருந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ இன்றைக்கான வீடியோ இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் இருந்து எடுத்திருக்கோம் ஓகேண்ணா இலக்கண கொஸ்டினும் ஃபேமஸான ஆத்தர் பேர் பொருள் எல்லாம் கலந்து ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அவை முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்போ எழுத்தை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அதனாங்க முதல் எழுத்துக்கள் அதில் வார்த்தையை பாருங்கள் முதல் எழுத்துக்கள் அப்போ முதல் முதலாக வர வார்த்தை எல்லாமே அதான் முதல் எழுத்துக்கள் அப்போ முதல் எழுத்துகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா உயிரில் பன்னிரெண்டு எழுத்துக்களும் மெயில் பதினெட்டு இருக்கு இந்த சேர்ந்து தான் முதல் எழுத்துக்கள் அப்போ அடுத்த கொஸ்டின் தான் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா பதினெட்டு அண்ணா பதினெட்டு மெய்யும் உயிர் பன்னெண்டு சேர்ந்து மொத்தம் முப்பது எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் முப்பது ஓகேங்களா ஏன் இதுக்கு அடுத்த இருக்கிறதுக்கு சார்பு எழுத்துக்கள் பேர் வந்துச்சுன்னா முதல் எழுத்துக்கள் முப்பது இருக்குல்ல அதை சார்ந்து வருவதனால தான் அதுக்கு சார்பு எழுத்துக்கள் என்று பெயர் அடுத்த கொஸ்டின் சார்பழுத்துக்கள் எத்தனை சார்பழுத்துக்கள் பத்து வகைப்படம் சார்பழுத்துகள் பத்து வகைப்படம் சார்பழுத்துக்களுக்கு ஏன் அவ்வாறு பேர் வந்துச்சுன்னா முதல் எழுத்தாகிய முப்பதை சார்ந்து வரதுனால அதுக்கு சார்பழுத்துக்கள் பேர் வந்துருச்சு உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் அகார குறுக்கம் ஹவ்வார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என பத்து வகைப்படம் அப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா சார்பழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க அப்ப சார்பழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் அகிகார குறுக்கம் ஒவ்வாற குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என பத்து வகைப்படும் அடுத்த கொஸ்டின் முப்புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து எது முப்புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து ஆயுத எழுத்து என அழைக்கப்படுகிறது ஆயுத எழுத்தோட மறுபெயர்கள் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை கேடயம் இவ்வாறு பல பேர் இருக்குது ஆயுத எழுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயுத எழுத்து ஒன்று தான் ஓகேங்களா ஆனால் ஓகேங்களா மூன்று புள்ளிகளே உடைய வடிவம் பெற்ற எழுத்து ஆயுத எழுத்து அதுக்கு இன்னொரு பேர் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை கேடயம் என அழைக்கப்படும் கேடயம்னால் அந்த வாளோடு சேர்ந்துருக்கும் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இப்போ பார்க்கப்படுது உலக சிட்டுக்குருவி நாள் எது உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் நாள் எதுனா மார்ச் இருபது எதுக்காக இந்த கொஷின்ஸ் வச்சுருக்கோன்னா சிட்டுக்குருவிகளுக்கான வீழ்ச்சி அப்படின்னு ஒரு ஒருத்தர் புக்கு எழுதியிருக்காரு யாருன்னா டாக்டர் சலீம் அலி ஓகேங்களா அவர் தான் உலக சுற்று சுற்று உலக சிட்டுக்குருவி நாளாக மார்ச் இருபதை கொண்டாடுறத பற்றி அந்த புக்கில் எழுதியிருப்பார் இது நம்ம சிக்ஸ்த்து புது தமிழ் புக்கில் இருக்குது அதனால் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் அப்போ உலக சிட்டுக்குருவிகள் நாள் எதுனால் மார்ச் இருபது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி என்ற நூலை எழுதியதுனா டாக்டர் சலிமலி டாக்டர் சலிமலி அவர்கள் தான் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுவுமே அதுக்கடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் யார் குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் பாரதி யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சுப்பிரமணியன் என்பவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை கொடுத்தவர் யார் சுப்பிரமணியன் என்பது பாரதியாரோட இயற்பேரு அந்த சுப்பிரமணியனுக்கு பாரதியான்ற பட்டம் பாரதியின்ற பட்டம் யார் கொடுத்தானா எட்டையை மன்னர் கொடுப்பார் காரணம் என்னென்னா அவருடைய புலமை காரணமாக அவருக்கு வந்து பாரதியின்ற பட்டத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாரதியார் எழுதிய நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நூல் கண்டிப்பாக கேட்பாங்க கண்ணன் பாட்டை எழுதியது யார் குயில் பாட்டை எழுதிய யார் பாஞ்சாலி சபதத்தை எழுதியார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் என்னது பாரதியார் ஓகேங்களா பாஞ்சாலி சபதம் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்களே உடையது ஓகேங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் பொருள் தருக அறிஞ்சொரு பொருளை திங்கள்னா நிலவு திங்கள் என்பது நிலவு கொங்குனா மகரந்தம் கொங்குனா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் மேரு அப்படின்னா இமயமலை கண்டிப்பாக இந்த கொஸ்டின் சொல்லுங்கள் மேரு என்பது எதை குறிக்கும்னா இமயமலையை குறிக்கும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க மேரு என்பது எதை குறிக்கும்னா இமயமலை நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னா கருணை அலி அப்படின்னா கருணை ஓகேங்களா திங்கள்னா நிலவு கொங்குனா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் மேருனா இமயமலை நாம நீர்னா அச்சம் தரும் கடல் அலினா கருணை ஓகேங்களா இதில் இந்த மேருன்றது கண்டிப்பாக கொஷின்ஸாக வரலாம் ஓகேங்களா திருப்பரோட யூஸ் பண்ணிடுவோம் உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது சிட்டுக்குருவியை பற்றி புக்கெழுந்தது யார் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலிமலி இவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அதே மாதிரி காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்னா மகாகவி பாரதியார் ஓகேங்களா மகாகவி பாரதியாரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் என்பவருக்கு பாரதி எனும் பட்டத்தை கொடுத்தவர் எட்டயபுரம் மன்னர் பாரதியார் எழுதிய நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அதே மாதிரி பாரதியார் இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி ஆகிய இதழ்களில் பணியாற்றியிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் சுதேசமித்திரன் ஓகேங்களா இந்தியா அது வந்து வார இதழ் சக்கரவர்த்தினி பெண்களுக்கான இதழ் விஜயா ஆகிய எல்லாம் நான் என்ன எல்லா பத்திரிகையிலையும் அவர் வந்து பணியாற்றியிருப்பார் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா அவர் மதுரை சேதுபதி யுவைநிலைப்பள்ளியில் தான் பணிபுரிஞ்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சப்போஸ் அந்த கொஷின்ஸும் கேட்டாலும் கேட்கலாம் பொறுத்துக சாரி பொருள் தருக திங்கள்னா நிலவு கொங்குணா மகரந்தம் அலர்னா மலர்தல் மேருனா இமயமலை நாமனினா அச்சம் தரும் கடல் அலினா கருணை அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை எழுதுக செந்தமிழ் என்னும் சொல் செம்மை கூட்டல் தமிழ் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அதை போது மைய என்ற விகுதி மறைஞ்சு வரதுனால அது பண்பு தொகைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த செம்மை கூட்டல் தமிழ் என்பது தான் புனர்ந்து செந்தமிழ் அப்படின்னா இருக்கு அப்போ அங்கே என்ன வார்த்தை மறைஞ்சிருக்குன்னா மை விகுதி மறைஞ்சிருக்கனால இது இலக்கண குறிப்பில் கேட்டாங்கன்னா பண்புத்தொகை ஓகேங்களா மைய என்ற மிகுதி வாங்கி மறந்து வந்துச்சுனாலே அது வந்து தொகை தான் இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோன்னா வெறும் பிரித்தளதுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கோம் அப்போ செந்தமிழ் என்பதை செம்மை கூட்டல் தமிழ் என பிரிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி பிரித்தளர்களா பொய்யற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றம் அற்றம் அப்படின்னா கூட்டல் அகற்றம் எட்டு திசை ஓகேங்களா எட்டு திசை எட்டு பத்து அந்த மாதிரி வந்துச்சுனாலே இத்தும் இப்பும் வரும் ஓகேங்களா வலிநோ மிகவும் ஞாபக வச்சுக்கோங்க எட்டு திசை எட்டு கூட்டல் திசை ஓகேங்களா இது விகாரத்தில் ஒரு டைப்பு தோன்றல் விகாரம் ஓகேங்களா திரிதல் கெடிதல் தோன்றல் அப்படின்னு விகாரத்தில் மூணு டைப் இருக்குது அதில் ஒரு டைப் தான் தோன்றல் விகாரம் அதுதான் எட்டு கூட்டல் திசை என்பது எட்டு திசை இந்த இத்து வர்றதுக்கு தோன்றல் விகாரமே காரணம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமுதன்று அமுது கூட்டல் என்று பிரித்தழுதுனோம் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா பையகற்றணும் பைய் கூட்டல் ஆகட்டும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை அமுதன்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் இந்த மாதிரி பேசிக்ஸாக தான் கேட்பாங்க தேசிய அறிவியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது தேசிய அறிவியல் தினம் இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராமன் விளைவு ராமன் எஃபெக்டாக ஓகேங்களா ராம ராமன் விளைவாக அறிவிச்சிருப்பார் அதான் ராமன் விளைவு அப்படின்னா ஓகேங்களா ராமன் எஃபெக்ட்னா ஒளி பிரிகிறது ஓகேங்களா இப்போ கடல் ஏன் நீர நேரமாக காட்சி அளிக்குதுன்னா ரெஃப்ளெக்ஷன் காரணமாக அந்த ரெஃப்ளெக்ஷன் தத்துவத்தை சொன்னது யாருன்னா சார் சி ராமன் எந்த வருஷம் சொல்லியிருப்பாருன்னா இந்த பிப்ரவரி இருபத்தெட்டு அன்னைக்கு சொல்லியிருப்பார் ஸோ அன்னைக்கு வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க ஓகேங்களா தேசிய அறிவியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி இருபத்தி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுனாமி என்ற வார்த்தை எம்மொழி சொல் சுனாமி என்பது ஜப்பானிய மொழி சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னா சுனாமி என்ற சொல் ஜப்பானிய மொழி சொல் சூனா துறைமுகம் நாமி அப்படின்னா அலை அப்போ துறைமுக அலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கான பொருள் அப்போ சுனாமி என்பது எம்மொழி சொல்னால் ஜப்பானிய மொழி சொல் அதற்கான த தமிழ் அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துறைமுக அலை இந்தியாவில் பெருங்கடல் சுனாமி ஏற்பட்ட வருடம் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவில் பெருங்கடல் சுனாமி ஏற்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு கண்டிப்பாக கேட்கலாம் இந்தியாவில் பெருங்கடல் சுனாமி ஏற்பட்ட வருடம் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஓகேங்களா கண்டிப்பாக அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் போன போன தடவை கொஸ்டின்ஸில் நம்ம எதிர்பார்த்த அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த தடவை கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அடுத்து புவியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டது எழுபத்தி ஒரு சதவீதம் புவியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டதுன்னா எழுபத்தி ஒரு சதவீதம் உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக மண் தினம் டிசம்பர் அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா டிசம்பர் அஞ்சு இதுக்கு முன்னாடி தேசிய அறிவியல் தினம் பார்த்தோம் அது பிப்ரவரி இருபத்தி எட்டு இங்கே பார்த்தது உலக மண் தினம் ஓகேங்களா வேர்ல்டு சால்டே ஓகேங்களா சால்டே ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஓகேங்களா உலக தினம் டிசம்பர் அஞ்சு இந்தியாவின் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரியார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஓகேங்களா இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தேவதாசி முறை ஒழிப்புக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர மிக மிக காரணமாக இருந்தாங்க எந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஓகேங்களா இதுதான் அவங்கள பற்றியான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோன்னா இந்தியன் முதல் பெண் மருத்துவரையாருனா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு அவங்க சதியினமும் உடன்கட்டை ஏறுதல் சதினா உடன்கட்டை ஏறுதல் அதாவது உடன்கட்டை என்பது கணவன் இருந்தவுடன் மனைவியும் சேர்த்து எரிச்சிடுறது அது பல காலத்தில் ஜாவர் முறை அடிப்படையில் இருந்தது இந்த சதியினும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வில்லியம் பெண்டிங் பிரபு ராஜா மோகன் ராய் ஓகேங்களா இவங்க ரெண்டு தான் அதுக்கு முக்கியமான காரணம் அது எந்த வருஷம் சட்டத்தை போட்டு அதை ஒழிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் வில்லியம் பெண்டிங் அவர்களை கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த சதி எனும் உடன்கட்டை கட்டை தடுக்கிறதுக்கான சட்டம் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கொஸ்டின் சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது அதற்கு காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் அந்த சதி எனும் உடன்கட்டை ஏறும் சட்டத்தை கொண்டு வந்தவர் தடுக்க சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் ஆண்களின் திருமண திருமண வயது இருபத்தி ஒன்று பெண்களின் திருமண வயது பதினெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் ஆண்களுக்கான திருமண வயது இருபத்தி ஒன்று எனவும் பெண்களுக்கான திருமண வயது பதினெட்டு இதற்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் பெண்களுக்கான திருமண வயது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பெண்களுக்கு திருமண வயது வந்து பதி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதினெட்டு ஓகேங்களா பதினாலாக இருந்தது பதினெட்டு ஓகேங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆணுக்கு வந்து இருபத்தி ஒன்று எனவும் பெண்ணுக்கு வந்து பதினெட்டு எனவும் இருக்குது ஓகேங்களா இதுதான் அதை பற்றி இருக்க ஹிஸ்ட்ரி ஓகேங்களா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்திய விடுதலை வர இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம் ஓகேங்களா அப்போ ஆணின் திருமண வயது டுவெண்ட்டி ஒன் ஞாபகிக்கோங்க அதேமாதிரி இந்த பதினெட்டு வயது ஓட்டுரிமை அளிக்கும் வயது அதுவும் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஓட்டுரிமைக்கான வயது எதுனா பதினெட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கான்சாண்டி நோபில் யாரால் கைப்பற்றப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்சாண்டி நோபில்ன்றது ஒரு நிலப்பகுதி இந்த நிலப்பகுதியை தான் ஓகேங்களா ஐரோப்பியாவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு பாதை மாதிரி இருந்துச்சு அந்த பாதையை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் துருக்கியர்கள் கைப்பற்றுருவாங்க அதனால ஐரோப்பியாவில் இருக்க எந்த ஒரு மக்களும் வந்து இந்தியா வழியாக வணிகம் செய்ய முடியாது எனவே போர்ச்சுகீஸர்களோட இளவரசரான ஹென்றி அவர் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா பார்த்தலிமர் டயஸை அனுப்பிச்சிருப்பார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் ஓகேங்களா அடுத்து திருப்பி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் வாஸ்கோடகாம மாதிரி இந்தியாவுக்கு வருவார் இதை பற்றி இருக்க இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி சார்கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டாண்டின் நோபில் யாரால் கைப்பற்றப்பட்டதா துருக்கியர்களால் ஓகேங்களா இதனால தான் ஐரோப்பியாவிற்கும் இந்தியாவுக்கும் இடையே வணிகம் தடுக்கப்பட்டது போர்ச்சுகீஸியர்கள் இந்தியாவுக்கான புதிய வழியை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு வருவாங்க அப்போ இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் ஐரோப்பியர் யார்னா போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் தான் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க ஓகேங்களா சொல்லிக்கோட்டை கேரளா மாநிலம் சொல்லிக்கோட்டையில் அவங்கள வரவேற்ப மன்னன் சாமரின் ஓகேங்களா வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்து டே டேனியர்கள் வருவாங்க டேனியர்களா சரி ஓகே அதை நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா இன்னொரு வீடியில் கிளியராக சொல்லுவோம் நம்ம இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கிறோம் ஓகேங்களா லாஸ்ட்டு மாலுமி ஹென்ரின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஹென்ரி தான் அவருக்கு இன்னொரு பேர் தான் மாலுமி ஹென்றி ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் மாலுமி ஹென்றி அவர் அழைக்கப்பட்டான்னா ஹென்ரி தான் அதாவது போர் இளவரசர் ஹென்றி அவங்க தான் இந்தியாவிற்கான கடல்வழி போக்குவரத்தை கண்டுபிடிச்சனால அவர் மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டார் ஏன்னா அவருக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டின் யாரால் கைப்பற்றப்பட்டதுன்னா துருக்கியர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டப்படி ஆண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று பெண்களின் திருமண வயது பதினெட்டு சதி இனம் நடைமுறை ஒடுக்கப்பட்டவராக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது இந்தியன் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் உலக மண் தினம் டிசம்பர் அஞ்சு புவியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் நீரால் சொல்லப்பட்டதுன்னா எழுபத்தி ஒரு சதவீதம் ஓகேங்களா கொஷின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்சு அவங்க டேனியில் வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா போச்சிக்கிசீரில் வருவாங்க போர் சிக்கிசருக்கு அப்புறம் டச்சுக்காரர்கள் வருவாங்க டச்சுக்காரர்களுக்கு அப்புறம் யார் வருவானா ஆங்கிலேயர்கள் வருவாங்க ஆங்கிலேயருக்கு அப்புறம் தான் டேனியர்கள் வருவாங்க ஓகேங்களா கரெக்டாக சொல்கிறேன் ஞாபகிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வருது போர்ச்சுகீசர்கள் வருவாங்க இந்தியாக்குள்ளே அவங்களுக்கு அடுத்து டச்சுக்காரகன்னு வருவாங்க அதுக்கடுத்து ஆங்கிலேயர் வருவாங்க டேனியல் வருவாங்க அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்க வருவாங்க லாஸ்ட்டில் தான் ஃப்ரெண்ட் வருவாங்க அதனால தான் அதை பற்றி சொல்லல லாஸ்ட்டு அவங்க தான் ஃப்ரெஞ்சு ஓகேங்களா அவங்க பாண்டிச்சேரியை தலையிடமாக கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமான பரப்பை பிடிக்க முடியாது ஓகேங்களா பின்னால் அப்படியே அவங்க போயிடுவாங்க ஓகேங்களா கொஸ்டின் பிடிச்சா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளோட வீடியோ டெய்லி வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா